எங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. கைகளை தட்டி பாடும். இந்த எங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே. இந்த எங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. இங்கு நம்மை அழைத்தார் நம் அன்பிலே சிறக்க நம்மை நினைத்தார். அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உய பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தம் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இத எங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. இத எங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது இகமெல்லாம் பரவட்டுமே. எங்கள் மலரட்டுமே, இசை முழங்கட்டுமே. தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுக்கு மிகவும் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, நம்முடைய தந்தை புனித யோசேப்பு அவருடைய அருள் வரங்களை, அவருடைய வேண்டுதல் மன்றாட்டுகளின் ஆற்றலை பெற்றுச் செல்வதற்காக இங்கு கூடி வந்திருக்கின்றோம். அவருடைய இக்கட்டான சூழ்நிலைகளில் இறைவனுடைய திட்டம் என்னவென்று அறியாத நேரங்களில் இறைவனை நம்பினார். அவருடைய பிரச்சனைகளையும் இறை திட்டத்தையும் தேடக்கூடிய மனநிலையோடு உறங்கச் செல்கின்றார். அப்பொழுதெல்லாம் இறை அமைதியின் சூழலில் அவர் இறை திட்டத்தை காண்கின்றார், அதற்காக தன்னை கையளிக்கின்றார். என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நிலைத்திருந்தால் விரும்பியதெல்லாம் கேளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொன்னபடி இறை திட்டத்தை நம்முடைய தந்தை யோசேப்பு தெரிந்து வைத்திருந்தார், அதற்காக தன்னை கையளித்தார். இறைவனுடைய அருள் வரங்கள் நம்முடைய குடும்பங்களில் நிரம்பி வழியவும் அவருடைய திட்டத்திற்கு நம்மையே கையளிக்கும் தாராள இதயத்தை இறைவன் நமக்கு வழங்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இறை திட்டத்திற்கு நம்மையே கையளிக்காத சூழல்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவை வானதூதர் புனிதனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா பாடும். என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் ஏசையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகை போல
தடுமாறும் வாழ்க்கையையா என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் என் இதயத்தின் காயத்தை காத்திடும் எந்தேசையா மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்றச் செய்வீராக. உம்மோடு தூயாவில் ஒன்றி பிள்ளிறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 43. இறை வார்த்தைகள் 1 முதல் 7 வரை. விடுதலை வரும் என்ற உறுதிமொழி. யாக்கோப்பே, உன்னை படைத்தவரும் இஸ்ரேலே, உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார். அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. இஸ்ரேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. உனக்கு பயணமாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியா செபா நாடுகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். ஆதலால் உனக்கு பதிலாக வானிடரையும் உன் உயிருக்கு மாற்றாக மக்களினங்களையும் கொடுக்கிறேன். அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். கிழக்கிலிருந்து உன் வழி மரபை அழைத்து வருவேன். மேற்கிலிருந்து உன்னை ஒன்று திரட்டுவேன். வடபுறம் நோக்கி அவர்களை விட்டுவிடு என்பேன். தென்புறத்திடம் தடுத்து நிறுத்தாதே என்று சொல்வேன். தொலைநாட்டிலிருந்து என் புதல்வரையும் உலகின் எல்லையிலிருந்து என் புதல்வியரையும் அழைத்து வா. என் மாட்சிக்காக நான் படைத்த, உருவாக்கிய, உண்டாக்கிய, என் பெயரால் அழைக்கப்பெற்ற அனைவரையும் கூட்டிக் கொண்டு வா. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லோரும் கைகளை தட்டி பாடுவோம். நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முற்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முற்கள் வேலிகள். நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முக்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முக்கள் வேலிகள். கை இருக்கவங்களாம் கை தட்டுங்க, கை இருக்கவங்கெல்லாம் கை தட்டுங்க.
என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன் ஆள முடியல, என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன் படைக்க முடியல, என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன் ஆள முடியல, என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன் படைக்க முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன் ஒன்றும் முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன் வாழ முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன் ஒன்றும் முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன் வாழ முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் புற்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் புற்கள் வேலிகள், நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, எல்லாம் சேர்ந்து பாடுங்க, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார், ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுள் வாயு நின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான், ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக, யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், ஆண்டவரே மாட்சி உமக்கே, யோவான செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 45 57 முடிய, யோவான செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 45 57 முடிய, மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரிடம் நம்பினர், ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர், தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமைச் சங்கத்தை கூட்டி இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம், இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனோட நம்பிக்கை கொள்வர், அப்போது உரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர், அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்தார், அவர் அவர்களிடம் உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை, இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை, அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமின்றி சிதறி வாழ்ந்த மக்களின் பிள்ளைகளை ஒன்று சேர்ப்பதற்காக அந்த நோக்குடனும் அவர்களுக்காக இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக இதை சொன்னார். ஆகவே
அன்றிலிருந்து அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவ்விடத்தில் நின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகில் உள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராயம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. விழாவுக்கு முன் தம் தூய்மைச் சடங்குகளை நிறைவேற்ற பல நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயரும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடமிருந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்முடைய திருத்தந்தைக்காக ஜெபிப்போம், உலக சமாதானத்திற்காக ஜெபிப்போம். வருகின்ற 18ஆம் தேதி நடைபெற இருக்கிற மக்களவை தேர்தலில் மதச்சார்பற்ற கூட்டணியில் இந்த நாடு ஜனநாயகத்திலும் மதச்சார்பற்ற தன்மையிலும் மக்கள் ஆட்சி தத்துவங்களிலும் சிறப்பாக செயல்படுவதற்காக மக்கள் இந்த நாட்டை வளர்க்க இந்த நாடு ஜனநாயக நாடாக மதச்சார்பற்ற நாடாக மக்கள் ஆட்சி ஓங்குகிற நாடாக இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் சமத்துவ உணர்வோடு வாழ்வதற்கு ஒரு நல்லாட்சி ஏற்படுகின்ற நாளாக அமைவதற்காக ஜெபிப்போம். கடவுள் நல்லவர், அவர் நல்லாட்சியை விரும்புகிறவர். கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அனைவரும் அந்த நல்லாட்சிக்காக ஜெபிக்கிற இந்த நேரத்தில் நம் குடும்ப தேவைகள் பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா வேதனைகளையும் நாம் ஆண்டவர் பாதத்தில் வைப்போம். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும். அன்று சவுல் அரசனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீர் ஆண்டவருடைய பார்வையில் தீயது செய்ததனால் உன்னுடைய ஆட்சியை பறித்து உன் மகனுக்கு நாம் கொடுக்காமல் தாவீதின் கையில் ஆட்சியை ஒப்படைப்போம். சவுல் ஆண்டவருக்கு உகந்ததை செய்யாததனால் ஆண்டவர் தாவீதை தேர்ந்தெடுத்தார். நாம் மக்களவையில் ஓட்டளித்து தேர்ந்தெடுத்தவர்கள் மக்களுக்கு புறம்பாக செயல்பட்டதனால் இந்த தேர்தலிலே ஆண்டவர் மறுபடியும் மக்களாட்சியை ஜனநாயக ஆட்சியை கொண்டு வருகின்ற ஒரு மதச்சார்பற்ற கூட்டணியிலே போட்டியிடுகின்ற நம் தொகுதி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காக உழைப்பார், நல்லாட்சி ஏற்பட செய்வார். எல்லா விதத்திலும் நாம் குடும்பமாக நம்முடைய பிள்ளைகள் குடும்பத்து பிள்ளைகளாக அருளிலும் ஆற்றலிலும் ஜெபிக்க ஜெபிப்போம். அரசு தேர்வு எழுதியிருக்கிற நம் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நிறைய வெற்றி பெற்று அவர்கள் எதிர்காலத்தில் பிரகாசிப்பதற்காக ஜெபிப்போம். உடல் நோய்கள், உள்ள நோய்கள், மனநோய்கள், குடும்ப பிரச்சனைகள், சமாதானமின்மை, இந்த தேவைகளோடு இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம். இந்த புதிய ஆலயத்தை கட்டுவதற்காக லால்குடி விக்டர் அவர்கள் 2 லட்சம் ரூபாயை தன்னுடைய நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபிப்போம். டாக்டர் ராயப்பன் அவர்கள் 1 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நன்மணம் படைத்தவர்களை தியாகத்தோடு செய்யவும். அந்த ஆலயத்தினுடைய படத்தை, அந்த ஆலயத்தினுடைய தோற்றத்தை நாம் இங்கே வைத்திருக்கிறோம். இந்த அழகான ஆலயம் இங்கு உருவாக இறைவன் திருவுளம் கொண்டிருக்கிறார். அதை கட்டப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம். தங்களையே தியாகம் செய்து இந்த ஆலய பணி தொடங்கிய நாளிலிருந்து அவர்கள் தங்களுடைய தியாகத்தினுடைய காணிக்கைகளை ஆண்டவர் இயேசுவுக்கு, அவருடைய வளர்ப்பு தந்தைக்கு, புதிய ஆலயத்திற்கு என்னுடைய காணிக்கை என்று தாராளமாக போடக்கூடிய வாஞ்சையை, அந்த காணிக்கையினால் இது எழும்பி இந்த இடத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை வல்லமையை வெளிக்கொணர்கின்ற பேராலயமாக இருந்து இந்திய மக்களுக்கே, தமிழக மக்களுக்கே ஆண்டவருடைய அனுக்கிரகத்தை கனவின் புனித சூசியப்பூர் வழியாக பெற்றுத்தரும் ஆலயமாக இருக்க கிருபை விரும்புவதற்காக ஜெபிப்போம். இப்படியாக நம் இதயத்து இயக்கங்கள், நம் குடும்பத்து பிரச்சனைகள், நம் குழந்தைகளுடைய தேவைகள், நம் தொழில், நம் கடன் தொல்லை, நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அறிந்திருக்கிற தேவனிடம் அவருடைய அன்பு தாய் பெரும் துன்ப பிரச்சுகளை அவளுக்கின்ற
அந்த தாய் நம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்து நம்மை விடுதலையாக்குகின்ற அந்த வல்லமையை வானதருடையாக செய்ய வேண்டுமாய் வேண்டி இந்த திருப்பலியிலே நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் சமர்ப்பித்து நம் தேவனிடம் உருக்கமாக ஜெபிப்போம். எங்கள் வல்லமையுள்ள ஆண்டவரே, ஏற்று எங்களை ஆசீர்வதியும். எங்கள் குரல் உம்மை நோக்கி எழும்புவதனால் எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களை ஆசீர்வதியும். நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்வாக வளமாக வழியாக எங்களையோடு இருக்கிறவராக இயக்குகிறவராக இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. மறை மாவட்டத்தில் அண்ணா நகர் கோயில், சஞ்சாய நகர் கோயில், நம்ம இளம் குருமானவர்களுக்கான குருமடம் கட்டியது, இந்த மூன்று கோயிலுக்கும் என்னுடைய சகோதரர் இறைவனடி சேர்ந்தவர் ஏறக்குறைய ஒவ்வொரு கோயிலுக்கும் 60-70 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தார். இதெல்லாம் ஒரு குடும்பம் செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்கன்னு நான் போகும்போது தான் போய் அவங்கள பார்த்தேன். அவங்கள்ட்ட 7 வீடுகள் இருந்தது. ஒவ்வொரு முறையும் எங்கள் அண்ணன் போய் கேட்கும்போது, உங்களுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு வீடு பத்தாதா, ஆண்டவர் வாழத்துக்கு ஒரு வீடு வேண்டாமா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு வீட்டை விற்றுட்டு அப்படியே அந்த பணத்தை நம்ம ஆயருக்கு அனுப்புறது. இப்படி மூன்று ஆலயத்திற்கும் அந்த அம்மா தான் கட்டினாங்க. இப்போ நான் கட்ட கேட்க போகிறேன் போனேன், அப்போ எனக்கு இருக்கிறது ஒரு வீடு தான், அதையும் கேட்டாதிய ஃபாதர். ஆனால் நான் என்னால் இயன்றதை, என் தொழிலில் வருகிற அவங்க இன்கம் டேக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆடிட்டராக இருக்காங்க, அவங்க பிள்ளைங்கள்லாம் செட்டில் ஆகிட்டாங்க, இந்த ஆலயத்துக்கும் என்னால் இயன்றதை கொடுப்பேன் இருக்காங்க. அதனால் நம்ம நாட்டில் அந்த மாதிரியெல்லாம் வர்றதில்லை. ஆண்டவர்கிட்ட போய், நான் இன்னும் 1-2 வீடு தான் வச்சுருக்கிறேன், 3 வீடு தான் வச்சுருக்கிறேன், எனக்கு 4 வீடு தான் இருக்குது, 1 கார் தான் இருக்குது, இப்படி ஜெபிக்கிறவங்க தான் இருக்கிறீங்க. ஆண்டவர் இயேசுக்கிட்ட சீடர்கள் என்ன சொன்னாங்க, நம்மிடம் 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்குது, விசுவாச குறைவானவர்கள், இயேசு இருக்காருங்கிறத பார்க்கல. அந்த பையன் மீன் இருந்ததையும் அப்பம் இருந்ததையும் பார்த்தாங்களே, அவங்க மத்தியில் இயேசு இருந்தார்ல. ஆண்டவரே, நீர் இருக்கிறீர், அதனால தான் சொன்னார், உங்கள்கிட்ட இருக்கிறத கொண்டு வாங்க, நான் இருக்கிறேன். இருக்கிறவரும் இயக்குகிறவரும் நம்மை அன்பு செய்கிறவருமான ஆண்டவர் இதை கட்டுவார் என்ற நம்பிக்கையில் தான் எனக்கு ரொம்ப வெக்கம். நான் யார்கிட்டையும் போய் எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நவநாள்லையும் இந்த பாத்திரத்தை ஏந்தி உங்களுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன். ஏன்னா தாவீதுக்கு கொடுக்க முடியாத ஒரு பெரிய பேற்றை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கார் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு. சாலமோனுக்கு கிடைத்த பேர், அந்த சாலமோன் பேரரசர் கிடைத்த பேர். ஆகவே அதற்காக எதையும் நான் வாங்கிக்குவேன். யார் எது சொன்னாலும் நான் கலங்கப்பட போகிறதில்லை, கஷ்டப்பட போகிறதில்லை, எல்லாத்தையும் கேட்பேன். நேற்று திருப்பூரில் தியானம் மேற்கொண்டோம். அங்கே ஏறக்குறைய மாலையில் 2000 மக்கள் கூடினார்கள். காலையிலிருந்து தியானம் இருந்தது. எல்லா மக்களிடம் சொல்லி வந்திருக்கிறேன், திருப்பூரிலிருந்து எனக்கு ஒரு திரவியம் வேண்டும், நீங்கள் அங்கு வந்து விரைவிலேயே என் கோயிலுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டேன். பங்கு தந்தையும் தந்தைக்கு நாம் உதவுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி நாம் எல்லா இடங்களிலும் போய் கேட்கிறோம். உங்களிடமும் கேட்க நான் என்னோடு சேர்ந்து ஒரு குருவானவர் வருவார்கள். நாங்கள் முன்பாக நிற்கிறோம். நீங்கள் காளையத்தின் பீடத்திலே வந்து ஆண்டவருடைய உடலோடும் இரத்தத்தோடும் சேர்த்து, இது என் காணிக்கை, மறுபடியும் சொல்கிறேன், வீட்டுக்கு பெரிய பணத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு பஸ்ஸுக்கு வச்சுக்கோங்க, வேறு ஏதாவது வாங்கிட்டு போனால் வச்சுக்கோங்க, மிச்சம் எல்லா பணத்தையும் கொண்டுட்டு வந்ததை என்ன பண்ணுங்கள், ஆண்டவற்றுக்கு போட்டுட்டு போயிருங்க. அது கோயிலுக்கான பணம், அதை நீங்கள் தாராளமாக செய்ய கேட்குறேன், பயப்படாதீங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. கோயில் கட்டுறதுக்கு என் காணிக்கை, நான் மனம் திறந்து இதயத்தை திறந்து என்னால் முடிந்ததையெல்லாம் போடுகிறேன். ஆண்டவர் சொன்னார்ல, அமுக்கி குலுக்கி உங்கள் மடியில் சரிந்து விழும்படி ஆண்டவர் போடுவார். எந்த அளவையால் அளப்பீர்களோ அது உங்களுக்கு அளக்கப்படும்னாரு. அந்த வாஞ்சையோடு இந்த காணிக்கையில் பங்கெடுங்க, வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் சொன்னார், முகவாட்டத்தோடு கொடுப்பதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை, மகிழ்ச்சியோடு முகமலர்ச்சியோடு, இது எனக்கு ஆண்டவர் கொடுத்ததிலிருந்து நான் கொடுப்பது தான், ஆண்டவர் எனக்கு கொடுத்தது தான், என் மனைவி, என் குழந்தைகள், என் குடும்பம், என் வேலை, என்னிடம் இருக்கிற எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்ததிலிருந்து நான் கொடுக்கிறேன், நானாக எதையும் கொடுக்கவில்லை, ஆண்டவர் கொடுக்க போகிறவரும் அவர் தான். அந்த நம்பிக்கையிலே இந்த காணிக்கை பயிலில் பங்கெடுப்போம் பக்தியோடு. Thank you.
வந்திட வருகின்றே நிறைவா என்னை உமக்காக தந்திட வருகின்றே நிறைவா என்னை உமக்காக இருப்பதையெல்லாம் கொடுக்கின்றேன் கொடுத்தவர் நீரன்றோ இருப்பதையெல்லாம் கொடுக்கின்றேன் கொடுப்பவர் நீரன்றோ இறைவா தந்திட வருகின்றேன் நிறைவா என்னையே உமக்காக தந்திட வருகின்றேன் நிறைவா என்னையே உமக்காக எனக்கென்று கொடுத்ததெல்லாம் எடுத்துக்கொள் முழுவதும் எனக்கென்று கொடுத்ததெல்லாம் எடுத்துக்கொள் முழுவதும் இளமையும் வளமையும் நான் வழங்கிட வறியவர்க்கே இளமையும் வளமையும் நான் வழங்கிட வறியவர்க்கே வரம் தருவாய் இறை மகனே தந்திட வருகின்றேன் நிறைவா என்னையே உமக்காக சகோதரரே சகோதரரே என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாமுடைய மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் இப்போ கலையை நீங்கள் ஏற்றுக்கொள்வராக ஆண்டவரே கன்னிமரி ஆடமர்ந்து பிறந்தவும் உவரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார் அவ்வாறே நாங்களும் முதப்பியிடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணிபுரிய தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனதே ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் நேர்மையாளராகி அவரை கடவுளின் தாயாகி தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தரணியில் தூயாவினிட்டதால் அந்த என்னை அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்து தலைவராக ஏற்படுத்தி நீர் கிறிஸ்து வழியாகவே முதுவான்மான துதற்புகொள்கின்றனர் தலைமை தாங்குவோர் உண்மை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றலும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர் அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மிரன் இறைஞ்சி அக்களித்து சொல்லுவதாவது எல்லோரும் கையில் கட்டிப்படும் தூயவ தூயவ தூயவர் வான் படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும்
மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பறந்து கிடக்கிற உம் திருச்சபையை கண்ணோக்கி அருளும். கனவின் புனித சூசையப்பர் நவநாள் திருப்பலியில் உம் சமூகம் மண்டியிட்டு மன்றாடுகிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி ஆசிர்வதையும், எங்கள் பரிசுத்த திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையாய் அனைவரையும் ஆண்டவரை இந்த திருத்தலத்திற்கு வந்து கனவின் புனித சூசையப்பருடைய திருப்பீடத்திற்கு முன்னால் முண்டியிட்டு தங்கள் விண்ணப்பங்களை எழுதி அவர் தலைமாட்டில் வைத்து சென்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் அவர்களுடைய வேண்டுதல்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த நவநாளிலே 10ஆம் தேதியிலிருந்து இந்த 19ஆம் தேதி வரை 9 நாள் நவநாளை தொடர்ந்து ஜெபித்து வேண்டியிருக்கிற பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டுவதற்காக ஜெபிக்கிறோம். 7 மாதம் வந்துவிட்டோம் ஆண்டவரே, எங்களுக்கு இன்னும் உம்முடைய வரப்பிரசாதம் கிடைக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள், உம்முடைய அனுக்கிரகம் விரைவில் அவர்களுக்கு கிடைத்து நன்றியோடு அவர்கள் இங்கே திரும்பி வருகின்ற வாய்ப்பினை தாரும். நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள், தொழில் தொடங்கியிருக்கிறவர்கள், குழந்தை வரம் பெற்றிருக்கிறவர்கள், குழந்தை வரம் இல்லையே என்றிருக்கிறவர்கள், திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிற பிள்ளைகள், இப்படி உம் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் அனைத்தையும் அன்று நீர் திருத்தூதர் பணி 12வது அதிகாரத்திலே தாவீதுக்கு வாக்களித்தரே, தாவீதுக்கு வாக்களித்த வாக்குறுதிகளையும் தூய ஆவியையும் உங்களுக்கும் நான் நிறைவாக வழங்குவேன் என்று சொன்னது போல எம் மக்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு வருகிறார்கள். இந்த திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் புதிய ஆலயத்திற்கும் ஆண்டவரே இவர்கள் மனங்களை இறுகச் செய்து ஆண்டவர் எல்லாவற்றையும் சேர்த்து எங்கே மணலாக கல்லாக அவர்களால் இயன்றவரை இதற்கு பொருள் சேர்த்து உம் ஆலயத்தை கட்டி, இந்த ஆலயத்தை கட்டுவதில் நானும் பங்கெடுத்தேன், என் குடும்பமும் பங்கெடுத்தது, எனக்கு இதில் பங்கு இருக்கிறது, ஆண்டவர் எனக்கு அருள் கூர்ந்தார்,
இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் என்று எல்லோரும் வாஞ்சையோடு முன்வந்து இந்த ஆலய பணியை தாங்குகின்ற ஆண்டைய பணியை கனப்படுத்துகின்ற வல்லமையை தாரும். இந்த நாளிலே இங்கு வந்திருக்கின்ற தந்தை ஜேசுதாஸ் அவர்களையும் தந்தை பாக்கியநாத அவர்களையும் ஆசிர்வதியும் இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிற உன் பிள்ளைகள் இவர்கள் தாங்கள் ஏற்று குருத்துவ வல்லமையின் மேன்மையை உணர்ந்து உமக்கு பணியாற்றுவதில் உம்மை மகிமைப்படுத்தி உன் பிள்ளைகளுக்கு அருளையும் ஆசிரியையும் பெற்றுத்தரும் அருட்கருவிகளாக இருக்க செய்யும். ஆண்டவரே, இந்த இடத்தில் நீர் செய்கின்ற அந்த வல்லமையை நான் பார்க்கிறேன். ஆகா, இறைவாக்கினருடைய புத்தகம் 8:9 நீர் சொன்னீர், இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் சொன்ன அந்த வார்த்தை இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்று சொன்னது போல நம்பிக்கையோடு வந்த பிள்ளைகள் உன் நலனை பெற்று குணம் பெற்று விண்ணப்பங்கள் நிறைவேறி இல்லங்களுக்கு சமாதானமாக செல்ல எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருள்ளும். உயிர்த்தல மெதுநோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொரு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய புனிதமான திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். உன்னுடல் உயிர்த்ததும் வல்லமையால், உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையால், உன்னுடல் உயிர்த்ததும் வல்லமையால், உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையால், என்னுடல் உயிருடன் வாழ்ந்திட. இன்று சிறப்பிக்க
கிளரிஷியன் சபையினுடைய மாநில தலைவர் தந்தை ஜேசுதாஸ் அவர்கள். அவர் பிறந்த ஊர் ஏழூர் பக்கத்தில் சவுரியாபட்டினத்துக்காரர். எனக்கு வந்து எங்கள் அம்மா வழியில் ரொம்ப நெருங்கின சொந்தம். ஆனால் கொடுமையை பாருங்கள், அவ நான் சாமியாராகி 22 வருஷம் ஆச்சு. நீங்கள் சாமி 28 28 வருஷம் ஆச்சு. நாங்கள் பார்த்துக்கிட்டதே இல்லை. நம்ம சொந்தமெல்லாம் பாருங்கள். ஆனால் நாங்கள் ஒரு 15-20 வருஷமாக இமெயிலில் தொடர்பு கொள்வோம். அவர் ஜெர்மனியில் இருந்தார், அந்த பக்கம் ஐரோப்பாவில். நான் அமெரிக்காவில் இருக்கும்போதெல்லாம் எங்கள் அண்ணன் இறந்தபோது என்னை முதல்ல தொடர்பு கொண்டார். அப்போ தான், சாமி நான் உங்கள் சொந்தக்கார சாமி, நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்ததுனால உங்களுக்கு தெரியலன்னா. ஆகவே இந்த புனித வாரத்துக்கு நீங்கள் இங்கே வரணும்னு சொன்னேன். ஆகவே இந்த புனித வாரம் முழுவதுக்கும் இங்கே இருப்பார். இன்றைக்கி நாளைக்கு இருந்துட்டு அவர் ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டு பெரிய வியாழக்கிழமை இங்கே வந்துடுவார். ஆகவே நம்மோடு இந்த புனித வாரத்தில் இருந்து சிறப்பிப்பார். ஒரு சொந்தக்காரரை பார்த்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப அதிகமாக. நேற்று அவரை புதுக்கோட்டையிலேருந்து மரியநாதன் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வரும்போது நான் அப்போ தான் முத பார்த்தேன். எனக்கு அடையாளம் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் ஒருத்தர் இருந்ததுனால வேறு யாரும் பார்க்க முடியாது. ஆகவே தந்தை அவர்களை நம்முடைய திருத்தலத்தின் சார்பாகவும், நம் பங்கு பேரவை சார்பாகவும், பங்கு மக்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று இந்த பொன்னாடையை போர்த்து வேதியர் கேட்டகிஸ்ட் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைய நவநாளை மிக அற்புதமாக இறைவனுடைய பாதத்தில் அமர, ஆண்டவருடைய காலடியில் அமர, அப்பாவுடைய அருமையை தெரிஞ்சால் தான் ஆண்டவருடைய காலடியில் அமர முடியும். இல்லைனா ஊதாரி மைந்தனை போல் எப்படா ஓடி போகலான்னு தான் தெரியும். ஆக அப்பாவுடைய அருமையை தெரிஞ்சு அவர் காலடியில் அமர்ந்து இந்த புனித வாரத்துக்குள்ளே நம்ம எப்படி அவர் காலில் உட்கார்றது, அவர் காலில் உட்காந்தா என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மளை தடவி தடவி கொடுப்பார். உடம்பெல்லாம் தடவி கொடுத்து அதில் இருக்கிற பாவ உண்ணிகள்லாம் பிடுங்கி போட்டுருவார். அப்படி உண்ணியெல்லாம் பிடுங்கிட்டால் நமக்கு ரத்தம் பிரச்சனையோ எதுவுமே இருக்காது. நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நம்ம உடம்பை தடவி கொடுக்குற வாரம் இந்த வாரம். அவருடைய பாடுகளால் நாம் நொறுக்கப்படலை, அவர் நொறுக்கப்பட்டார். ஆகவே ஆண்டவர் நம்மை அவர் பாதத்தில் அமர்ந்து ஆராதித்து அவருடைய மேன்மையை உணர அழைக்கிற இந்த வாரம். இந்த வாரத்தில் இந்த அற்புதமான ஆராதனையும் இன்றைய இறைவார்த்தையும் நம்மை சிந்திக்கவும் ஆண்டவருக்குள் வரவும் செய்கின்ற விதத்தில் அற்புதமாக செய்த தந்தை பாக்கியநாதன் அவர்களை தேவ அருள் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, மறுபடியும் நான் வாழ்த்த வேண்டியதும் நன்றி சொல்ல வேண்டியதும் நீங்கள் தான். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளுமது குடும்பத்தை இத்திருப்பிடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரேன். முடிவில்லா உமது துணையாளி குடும்பத்தை பாதுகாத்து உம் அருள் குடைகளால் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் துயாவி நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.